வணக்கம். இன்னைக்கு நாம உஷாஸ் கிச்சன் ரெசிபீஸில் உருண்டை மோர் குழம்பு எப்படி செய்வதுன்னு பார்ப்போம். இந்த உருண்டை மோர் குழம்பு செய்ய தேவையான பொருட்கள்: கடலை பருப்பு 1/2 கப், துவரம் பருப்பு 1/2 கப், சோம்பு 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், கடுகு 1/2 டீஸ்பூன், வெந்தயம் 1/2 டீஸ்பூன், உளுத்தம் பருப்பு 1/2 டீஸ்பூன், ஜீரகம் 1/2 டீஸ்பூன், மிளகு 1/2 டீஸ்பூன், காய்ந்த மிளகாய் 1, தேங்காய் துருவல் 1/2 கப், பச்சை மிளகாய் 2, மோர் 200 மில்லி, இஞ்சி 1 துண்டு, கருவேப்பிலை 1 கொத்து, தேங்காய் எண்ணெய் மற்றும் உப்பு தேவையான அளவு. உருண்டை மோர் குழம்பு செய்முறை: துவரம் பருப்பு கடலை பருப்பை 1 மணி நேரம் ஊற வைத்து, பின்பு சோம்பு, ஜீரகம், மிளகு, காய்ந்த மிளகாய், உப்பு சேர்த்து அரைத்து சிறு உருண்டைகளாக உருட்டி வைத்துக் கொள்ளவும். தேங்காயுடன் இஞ்சி, பச்சை மிளகாய் சேர்த்து அரைத்து தண்ணீர் விட்டு நீர்க்க கரைக்கவும். பின்னர் கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, வெந்தயம் தாளித்து உப்பு, அரைத்த தேங்காய் விழுதை சேர்த்து கொதிக்க விடவும். நன்றாக கொதித்து வந்ததும் அடுப்பை சிம்மில் வைத்து ஒவ்வொரு உருண்டைகளாக போடவும். எல்லாம் சேர்ந்து கொதித்ததும் மோரில் உப்பு, மஞ்சள் தூள் சேர்த்து கலக்கி குழம்புடன் சேர்த்து கொதித்து வரும்போது இறக்கவும். தேங்காய் எண்ணெயை மேலாக ஊற்றவும். உருண்டை மோர் குழம்பு ரெடி. மேலும் இது போன்ற ஹெல்தியான ரெசிபிகளுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி. வணக்கம்.